திமுக மகளிர் உரிமை மாநாட்டில் தற்போது காங்கிரஸை சேர்ந்த சோனியா காந்தி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களே, அன்பிற்குரிய கனிமொழி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகளிர் தலைவர்களே, இந்த அருமையான நாளில் ஒரு மாபெரும் தலைவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இந்த மகளிர் உரிமை மாநாட்டிற்கு என்னை அழைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். A journalist, a chief minister of many terms, but above all, a leader who believed deeply in the upliftment of the deprived. தன்னுடைய வாழ்க்கை முழுமையும் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்தவரும் இந்திய தாயினுடைய தவப்புதல்வர்களில் ஒருவரும் நம்மால் அன்போடு கலைஞர் என்று அழைக்கப்படக்கூடியவருமான அருமைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு முதலமைச்சராக, ஒரு நிர்வாகியாக அவர் ஆற்றிய பணிகள் மகத்தான பணிகள். He believed in equality of all, regardless of faith, caste, language or region. And ahead of his time, He was a champion of gender equality, which has now become something of a national movement. மாநிலம், மொழி, சாதி, மத நம்பிக்கை இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரையும் சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தத்துவத்திலே அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்நாளின் போது அதிகமாக பேசப்படாத பாலின சமத்துவத்தை அவர் சிந்தித்து அதற்காக போராடுகின்ற ஒரு போராளியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இன்று அது ஒரு தேசிய இயக்கமாக கொண்டாடப்படுகின்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. Our women have made India proud in multiple fields and sectors in spite of the shackles of tradition, patriarchy and culture that stood on the way. This struggle for equality has had many ups and downs. But today, Indian women shine in many spheres, to mention just a few: science, knowledge, skills, culture and sports and politics, and above all, as centers of our families and leaders of people. நம்முடைய பெண்கள் இந்தியாவிலே மிக மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறார்கள். மரபுவழி சமூகம், ஆணாதிக்க சமூகம், கலாச்சாரம் என்கிற தடைகளையெல்லாம் மீறி அவர்கள் மிக அருமையான சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த நீண்ட நெடிய போராட்டத்தில் ஏற்றங்களும் இருந்திருக்கின்றன, இரக்கங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்று இந்திய பெண்கள் பல்வேறு துறைகளிலே ஒளிர்கிறார்கள். சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஞ்ஞானத்திலே, அறிவிலே, ஆற்றலிலே, கலாச்சாரத்திலே, விளையாட்டிலே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய குடும்பத்தினுடைய மைய பொருளாக, மக்களுடைய தலைவர்களாக அவர்கள் ஆற்றுகின்ற பணி மகத்தானது. இருந்தாலும் கூட இந்த போராட்டம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும், இன்னும் பல்வேறு தடைகளை தாண்ட வேண்டும். Yet we all know this struggle continues and there are many more frontiers to cross, especially for our disadvantaged sisters. இருந்தாலும் நம்முடைய ஏழை எளிய சகோதரிகள் இன்னும் ஏராளமான தடைகளை தாண்டித்தான் இந்த சமத்துவத்தை பெறுவதற்கான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. Non-violent freedom struggle led by Mahatma Gandhi placed
a strong emphasis on gender equality. In 1928, the draft constitution was being crafted under the chairmanship of Motilal Nehru, and the Karachi resolution of 1931, framed by Jawaharlal Nehru. Both these documents championed women's rights, advocating for equal voting rights, political and economic rights, and fair wages. They laid the foundation for women to play an equal role in our nation's building. They embodied the promise of universal suffrage, gender equality, and the socialist equitable society. And this spirit continued when the Constitution of India, under the leadership, chairmanship of Dr. B.R. Ambedkar, was ultimately framed. Mahatma Gandhi Nudaya Talamayile, Yetu Kullapata, Sadvihamana, Vanmura Yatra Sondra Poratam, Magalir Samatuate, Munnele Padatiadu, Ayirati Tula Ayirati Irvati Etil, Arasiel Sasana Chatta Varebe, Modilal Nair Avargal Talamilana Kulu, Tayar Sede, and the Avarike Samar Pitadu. Other Kupera Karachi in Adana, Yil India Congress Manatil in the Desa Trude, Mudal Pradamar, Jawaharlal Nehru Avargal, Karachi Thirmanam Endra Payarile, Vadiva Makeupata Thirmanangal in the Yerand Avanangalum, Pengaludaya, Urimehale, Kundadavadilum, Avargaduke, Vakurime Alipadile, Samatum, Valanga Pedavadam Vendayum, Puruladaratilum, Arasirilum, Sail Vadakadile. அவர்களுக்கு சரியான பங்கு தரப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது. இந்த இரண்டு ஆவணங்களும் தந்த அடிப்படையில் தான் நம்முடைய பெண்கள் ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்பை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். இதைத்தான் எல்லோருக்குமான வாக்குரிமை, சம்பாலின சமத்துவம், சோசலிச அறம் சார்ந்த சமூகம் இவைகளெல்லாம் அந்த இரண்டு ஆவணங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள்தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினை வரையறுக்கின்ற போது இந்த தத்துவங்களை உள்ளாங்கி அதை மேலெடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. Who can forget what our first Prime Minister Jawaharlal Nehru once said? I quote, "If you educate a man, you educate one individual. A woman, you educate a whole family. Women empowered means India empowered." Unquote. ஒரு பெண்ணை நீ படிக்க வைத்தால், ஒரு ஆணை நீ படிக்க வைத்தால், ஒரு தனி நபரை மட்டும் படிக்க வைக்கிறாய். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கூட்டு கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கே கல்வி கற்று தரப்படுகிறது. மகளிரை அதிகாரப்படுத்தினால் இந்தியாவை அதிகாரப்படுத்துகிறோம் என்கிற ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வார்த்தைகளை யார் மறக்க முடியும்? And we cannot ever forget the inspiring role Indira Amma in showing how a woman can lead with strength, ability and leadership, combined with a deep sensitivity to the abolition of poverty. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் காண்பித்த தலைமைத்துவம், அவர்கள் காண்பித்த ஆற்றல், அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் ஒரு பெண் எப்படி தலைமையேற்று செயல்பட முடியும் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏழை எளிய மக்களுக்கான நல்வாழ்வை அளிப்பதற்கும் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடும் அவர்கள் ஆற்றிய பணியை யாரும் மறக்க முடியாது. ராஜீவ் ஜி, as we all know, brought in the historic 33% reservation for women in Panchayati Raj and local self-governments. This spurred an entirely new phenomenon of women entering roles of leadership
at the grassroots level. அமர ராஜீவ் காந்தி அவர்கள் வரலாற்று புகழ்மிக்க 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெண்களுக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திலும் உள்ளூர் ஆட்சி அமைப்புகளிலும் கொண்டு வந்தார். அந்த சட்ட திருத்தமானது சமூகத்தினுடைய அடித்தளத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெண்களுக்கு தலைமை பொறுப்புகளை அளித்து ஒரு பெரிய சமூக புரட்சிக்கு வித்திடுகின்ற மிகப்பெரிய திட்டமாக அது அமைந்தது. It was a vital stepping stone towards the reservation on a similar one-third of seats in the Lok Sabha, which the Indian National Congress has pioneered in Parliament and outside. Rajiv Gandhi avargal yerpaduthi kudutha 33 velukkaadu edavudikkidu dhaan indru paaralamandrathile magalirukku 33 velukkaadu edam odukkapada vendum endra sattathinudaiya முன்னெடுப்பாக அமைந்தது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்திற்குள்ளே பல முயற்சிகளை மேற்கொண்டது. The Women Reservation Bill introduced by the UPA, by UPA 2, was passed by the Rajya Sabha, but a lack of consensus prevented it from being passed in the Lok Sabha. Now, The Women's Reservation Bill has finally been passed due to our relentless persistence, all of us, not just Congress, our relentless persistence and effort. But as we all know, it has still a long way to come. And as Mehbooba Ji said, and as many of us, Member of Parliament, said in our intervention in Parliament, when is the bill now going to be implemented? In 1 year, in 2 years, in 3 years, we have no idea. Yes, I can see that some of you men are, but we women are not. And we are going to fight for it till you men like it or not. மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் 2010 மார்ச் மாதம் 9ஆம் தேதி மாநிலங்களவையிலே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மக்களவையிலே கருத்தொற்றுமை இல்லாத காரணத்தினால் அந்த சட்டத்தினை நிறைவேற்ற முடியவில்லை. நிறைவேறியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த சட்டத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் இங்கே பேசிய பல்வேறு உறுப்பினர்கள் பேசிய என்றைக்கு ஆட்சிக்கு என்றைக்கு நடைமுறைக்கு என்று அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு தெளிவே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆண்டா அடுத்த ஆண்டா இன்னும் சில ஆண்டுகள் கழித்தா என்கிற ஒரு நிரந்தரமற்ற தன்மையிலே இந்த சட்டம் உருவாக்கியிருப்பது நாளை வருகின்ற இந்தியா கூட்டணி வந்துதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் என்கிற எண்ணத்தை தருகிறது. I'm glad to be able to say here today that the government of Tamil Nadu under Thiru Annadurai and then Thiru Karunanidhi laid the foundations of incredible changes in status and opportunity for women. Today, Tamil Nadu stands as a beacon of women's equality and women's development. அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே அமைந்த அரசும் அதனை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலே தொடர்ந்த அரசும் எடுத்து கொடுத்த முன்னெடுப்புகளும் செயல்படுத்திய திட்டங்களும் பெண்களுடைய வாழ்க்கையிலே பல புரட்சிகரமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவே புகழ்ந்து கொண்டாடக்கூடிய மகளிர் உரிமைகளிலும் மகளிருடைய சமத்துவத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒளி விளக்காக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. In his historic 5 terms as Chief Minister of Tamil Nadu, Thiru Karunanidhi brought the provision of reservation for women in the police way back in 1973. வரலாற்று புகழ்மிக்க 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான்
Today, பெண்களுடைய காவல்துறையிலே பெண்களுடைய பங்கை அவர்கள் உறுதி செய்தார்கள். இன்று தமிழகத்திலே இருக்கின்ற காவல்துறையிலே நான்கில் ஒரு பங்கு பெண்களாக இருப்பது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு செயல். Today, a fourth of its police force, of Tamil Nadu police force, are women. இன்று இருக்கின்ற காவல்துறையினரில் நான்கில் ஒரு பங்கை சார்ந்தவர்கள் பெண்கள் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. Another very important initiative brought in by Karunanidhi ji was the reservation for women in government positions. Today, women's participation in government services exceeds 30%. And I am told that just recently, Chief Minister M.K. Stalin has raised it to 40%, and I commend your Chief Minister for this. கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த முக்கியமான மற்றொரு சீர்திருத்தம் என்னவென்று சொன்னால், அரசு பணிகளிலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செய்தது. அதன் விளைவாக அரசு பணிகளிலே 30 விழுக்காட்டை சார்ந்தவர்கள் பெண்களாக இருந்தார்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே செயல்படுகின்ற அரசு அந்த 30 விழுக்காட்டை 40 விழுக்காடாக உயர்த்தி பெண்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. And it comes at no surprise that through initiatives like the midday meal program, the promotion of women empowerment and encouragement of female education, Tamil Nadu boasts today of some of the most impressive maternal and infant mortality rates in India. பெண்களுடைய நல்வாழ்வுக்காக தமிழக அரசால் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற பட்டேறு திட்டங்கள், சத்துணவு திட்டங்கள், பெண்களுடைய நல்வாழ்வுக்காக எடுத்துக் கொள்ளப்படுகின்ற மருத்துவ துறையிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள், தாய்மார்களுக்காகவும் பால் குடிக்கும் சேய்களுக்காகவும் அரசாங்கம் நிறைவேற்றுகின்ற பல்வேறு திட்டங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்று தமிழ்நாட்டிலே தாய் சேய் இறப்பு விகிதம் இந்தியாவிலேயே மிக குறைந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் அதுதான். It is unfortunate that many of these efforts and programs to help to empower women have not been reflected at the national level. In fact, instead of mitigating problems faced by women, the last 9 years have seen a sustained effort on part of the Modi government to turn our women purely into symbols, to be counted and appreciated only in their restricted traditional roles in a patriarchal framework. கடந்த 9 ஆண்டுகளாக மோடி அரசினுடைய நடவடிக்கைகள், இந்த நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற திட்டங்கள், நாம் பெற்றுத்தந்த உரிமைகள், கடந்த 70 ஆண்டுகளிலே நாம் செய்த நல்ல முயற்சிகளை எல்லாம் சீரழிக்கின்ற வகையிலே செயல்படுவது நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய துரதிருஷ்டம். பெண்களை ஒரு அடையாள சின்னமாக மாற்றி பழமையிலும் மரபு வழியிலும் ஏற்கனவே பின்பற்றி வருகின்ற பாரம்பரிய சூழ்நிலையில் மட்டும்தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது இந்த அரசே ஒழிய அவர்களுக்காக ஒரு புதிய சுதந்திரத்தையும் உரிமைகளையும் அளிக்க அவர்கள் தயாராக இல்லை. இதை போலத்தான் எல்லா துறைகளிலும் எல்லா சுதந்திரத்திற்கும் சமத்துவத்திற்கும் அறம் சார்ந்த சமுதாயத்திற்குமாக நாம் பெற்ற அனைத்து உரிமைகளையும் கடந்த 9 ஆண்டுகளாக அவைகள் அடைவும் தொடர்ந்து முறையாக சீரழிக்கப்பட்டு வருவதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I am confident that we, the like-minded parties of the India Alliance, can and will take urgent steps needed to make women's equality a reality. நான் உறுதியாக நம்புகிறேன், நாம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்தியா கூட்டணி என்கிற
இந்த அற்புதமான ஏற்பாடு இதை போன்ற சமச்சீரற்ற தன்மைகளை எல்லாம் நீக்கி பெண்களுக்கு உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு சமத்துவ உலகை உருவாக்கி கொடுப்பதற்கான மிக அவசரமான நடவடிக்கைகளை நிச்சயம் மேற்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.